அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, தொண்டை பகுதியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு டிஸ்ஃபேஜியா அப்படிங்கிற பிரச்சனையை தான் பார்க்க போகிறோம். டிஸ்ஃபேஜியான்னா என்ன? ஒருவர் உணவையோ அல்லது நீரையோ வாயில் போட்டு விழுங்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நிலைக்கு பெயர்தான் டிஸ்ஃபேஜியா. இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா, நரம்புகளில் ஏற்படும் பாதிப்பு, புண்கள் ஏற்படுவது, பக்கவாதம் நடப்பது, தலையில் அடிபடுறது போன்ற பல பிரச்சனைகள் இதற்கு காரணமாக அமைகிறது. இந்த இதில் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும்? முதல் விஷயம், தொண்டையில் வலி ஏற்படும். தொண்டையில் வலி ஏற்படும், நெஞ்சு எதுக்களிப்பு ஏற்படும், நெஞ்சு எரிச்சல் ஏற்படும், தொண்டை மூலமாக உணவுகளையோ நீரையோ விழுங்க முடியாமல் ஒரு கஷ்டம் இருக்கும். அடுத்து அது அடைப்பு ஏற்பட்டது போல் ஒரு உணர்வு இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜில் பேச முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். டிஸ்ஃபேஜியா மூலமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா டிஸ்ஃபேஜியான்னு பேர். ஸோ இப்போ இதுக்கு வந்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல் விஷயம், இந்த தொண்டையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உணவு வகைகளை தவிர்ப்பது, ஐஸ்கிரீம், ரொம்ப சில்னஸாக இருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாம் தவிர்ப்பது, ஜாக்கிரதையாக நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நடைமுறை அன்றாட வாழ்க்கை நடைமுறையை ரொம்ப கவனத்தோடு நடப்பது. இப்போ தலையில் அடிபடுறதோ அல்லது மற்ற பிரச்சனைகள் வருவதோ எதனால் அப்படின்னா, இந்த உடலை இறைவன் நமக்கு கொடுத்துட்டான். இந்த உலகத்தில் ஒரு 50-100 ஆண்டுகள் வாழ்வதற்குரிய காலத்தையும் கொடுத்துருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான உணவுகள், வசதி வாய்ப்புகள், வீடு, உற்றம் சுற்றம், மனைவி, மக்கள் அத்தனையும் கொடுத்துருக்கிறான். ஆனால் இதை எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு கண்களை கொடுத்துருக்கிறான், கேட்பதற்கு காதுகளை கொடுத்துருக்கிறான், நல்ல அழகான உருவங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறான், நடந்து செல்வதற்கு கால்களை கொடுத்துருக்கிறான். இந்த உலகம் முழுக்க நாம் நடந்து சென்று உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா அழகையும் பார்த்து ரசித்து அதில் நாம் திளைத்து வாழ வேண்டிய, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய நாம் ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே, சிறு பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கிட்டு கவனம் இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்வதனால் ஏற்படுவது தான் விபத்து. அந்த விபத்தினால் தலையில் அடிபடலாம், நரம்புகள் பாதிப்படையலாம், ப்ரெஷர்ஸ், உணவுகளில் வந்து சரியான இதை கடைபிடிக்காததுனால தொண்டையில் கேன்சர் முதற்கொண்டு பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நாம் விழிப்புணர்வோடு கவனத்தோடு அன்றாட வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஸ்டெப்பு வைக்கிறோம், ஒரு வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னா நிறுத்தி நிதானமாக நாம் இதைத்தான் செய்யப்போகிறோம் என்பதை முடிவு செய்து செய்ய வேண்டும். அப்படி இருக்கின்ற சூழலில் உங்களுக்கு இந்த பிரச்சனையை வராமல் தடுத்து விடலாம். ஒன்று இல்லை, வந்துடுச்சு என்ன பண்ணுறது, ஹோமியோபதிக்கு வாங்க. இதுபோல் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா யோசிக்கவே வேணாம். 9176380403க்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், உங்களுக்கான மருந்து உங்கள் வீடு தேடி வரும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.